இந்த வீடியோவில் எப்படி சுத்தமான சுவையான பட்டர் வீட்டில் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பட்டர் தயாரிக்கிறதுக்கு நல்ல புளிச்ச கெட்டியான தயிர் தேவை. இது நாங்கள் எடுத்துக்கிட்டது வந்து பசுமாட்டிலிருந்து கிடைச்ச தயிர். அந்த தயிர் தான் வந்து நல்லாயிருக்கும், பட்டர் எடுக்கிறதுக்கு நல்லா புளிச்சிருக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே வச்சு நல்லா புளிக்க வைங்க தயிரை. இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. இந்த தயிர் வந்து கெட்டியாக இருக்கும், ஸோ அதுக்கு தேவையான ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தயிரை வந்து நல்லா கடையணும். இதுக்கு நாங்கள் வந்து எலக்ட்ரிக் பிளெண்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது இல்லாதவங்க மத்து தயிர் கடையில் மத்து வச்சு கூட கடையலாம். இந்த மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணணும் நல்லா. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு பட்டர் வந்து திரிஞ்சு மேலே வரும். நம்ம இந்த பிளெண்டர் வச்சு நல்லா பீட் பண்ண பட்டர் வந்து நல்லா திரிஞ்சு மேலே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் பீட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தாலே தெரியும் பட்டர் வந்து மேலே படிஞ்சு வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இதை பீட் பண்ணணும். இந்த வீட்டில் செய்கிற பட்டரை நீங்கள் வந்து ஒரு 10 to 15 days வரைக்கும் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம பீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பட்டரை மேலே மிதக்குது இல்லையா, இதை தனியாக பிரித்து எடுத்துடலாம். பட்டர் தனியாகவும் பட்டர் மில்க் மோர் தனியாகவும் நம்ம பிரித்து எடுக்கணும். ஸோ இந்த பட்டரில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் இருந்துட்டு பட்டர் சுத்தமான பட்டரை வந்து தனியாக பிரித்து எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே நம்ம பட்டர் தயாரிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஹோம்மேட் பட்டர் வீக்லி தயாரிச்சாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.